அனைத்து ஏரிகளையும் தூர்வாருவதற்கு RRR என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் பயன்படும் வகையில் உணர்வு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி காணொலி மூலமாக முதல்வர் இதனை திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்றைய தினம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் உணர்வு பூங்காவை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் கரோனா வெள்ளம் என பாதி நாள்கள் சென்று விட்டதால் தற்போது அத்தியாவசிய பணிகளில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். ஒரு சாதாரண நிலையில் இருந்த இடம் இன்னும் சொல்ல போனால் பொழுதுபோக்குக்காக அல்லது இரவு நேரத்தில் மன மகிழ்ச்சிக்காக சில காரியங்களில் ஈடுபட்டிருந்த இடத்தை அற்புதமான ஒரு பூங்காவாக மாற்றியிருக்கிறார்கள். பூங்காவிலேயே இதற்கு ஒரு தனி பெயர் உண்டு. உணர்வு பூங்கா என்கிறார்கள். அதாவது சென்ட்ரி பார்க், அதாவது யார் யார் மனவளம் குன்றியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கிடமாக இந்த பூங்கா அமைந்திருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பாக 2,23,00,000 ரூபாய் இதனுடைய மொத்த செலவாகியிருக்கிறது. இதில் நடைப்பயிற்சி, மூளை வளர்ச்சி, அதோட முடிவில்லாத நடைப்பயிற்சி, கூடை ஊஞ்சல், மணலுடன் கூடிய பகுதி, நாற்காலி ஊஞ்சல், கூடைப்பந்து திடல், இசையொலி எழுப்பும் குழாய்கள், குழாய் தொலைபேசி, அமைதி மண்டலம் ஆகியவை எல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கும் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து மாலை நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய அளவுக்கு இதை செய்திருக்கிறார்கள். பொதுவாக சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய தொகுதியை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய திறமை படைத்தவர். எந்த காரியமானாலும் அதை குறைவின்றி செய்யக்கூடியவர் சுப்பிரமணியம் அவர்கள்தான் என்பதை எத்தனையோ முறை தலைவர் அவர்கள் எங்களிடத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேர்தலில் வெற்றி பெறுவதானாலும் கழகத்தினுடைய பணிகளானாலும் பொதுப்பணியானாலும் இப்படி ஊர் பணியானாலும் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இவரிடத்தில் ஏற்கனவே நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட சொல்லி பார்த்தோம், ஆனால் இதை யாரும் கவனிக்கவில்லை. இன்றைய தினம் ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு நானே இன்றைக்குதான் முதல் முறையாக வந்து பார்க்கிறேன். நானே வியந்து போயிருக்கிறேன். நேற்றைக்கு எங்கள் வீட்டிலிருந்து என் பேரக்குழந்தைகள்லாம் வந்து பார்த்துவிட்டு என்னை போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எனக்கு சிபார் செய்தார்கள். ஆகிய உள்ளபடியே இன்றைக்கு காலையில் வர வேண்டும் நினைத்தேன். ஆகினாலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்ததும் மேயர் அவர்கள் உட்பட அத்தனை பேர் வந்து அதிகாரிகள் அவ்வளோ பேர் வந்து இதை பார்த்துருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு கேள்வி, ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வாட்ச்மேன் இருந்தாக வேண்டும், இல்லாவிட்டால் இது பார்க்காக இருக்காது. ஆகையினால் அவர் ஒருத்தர் நேரத்துக்கு திறக்க வேண்டும், நேரத்துக்கு மூட வேண்டும். அதே போல் சைடில் ஒரு கேட் இருக்கு, அது அந்த பகுதியிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இப்படி போய் சுற்றி வர முடியாது. இந்த கேட்டும் காலையில் இத்தனை மணிக்கு திறக்கும், இத்தனை மணிக்கு மூடிடுவாங்க என்ற ஒரு போர்டு அங்கே போட்டாக்கா கரெக்டாக உள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. ஆகையினால் கூடுமான வரையில் இங்கே இருக்கிற வாட்ச்மேன் அவர்கள் இந்த அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே கூடுற நிலைக்கு ஆட்படுத்தக்கூடாது. குழந்தைகள், அவர்கள் உடனான பெற்றோர்கள் இவர்கள் தான் இருப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று
நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் நான் சொன்னேன் என்ன, பராமரிப்பு பணி தான் முதல்ல ஒரு வாட்ச்மேன் உடனே போடணும். அது அதெல்லாம் செய்வாங்க, அதை இப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது தான். சிசிடிவி இல்லை, மாநகராட்சி தான் பண்ண போகிறாங்க. இந்த சிசிடிவியும் கண்காணிப்பு கேமராக்கு எல்லாமே போட்டு வச்சிருக்கு. பொதுமக்களும் நாங்கள் அது கூடி பேசி சூரியனோட பேசி எது சரியாக இருக்குமோ அதை செய்வோம். திமுக ஓராண்டு ஆட்சியை வந்து எதிர்கட்சி வந்து தடுத்து எங்களை எதிர்கட்சி புகழ்ந்தா பேசுவோம். இதே போல ஒரு ஆட்சி உண்டான அதான் சார், எதிர்கட்சியில் எதிர்த்து பேசுறது தானே எதிர்கட்சி. எங்களுக்கு பாடுனா லாரி லாரி பாடுற கட்சி அது. எங்களை நான் வச்சேன் எங்களுக்கு பாதினால் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மனுஷனுடைய வாழ்வில் பாதி துயில் போகும் பாதி இதுவாக போயிடும். வாழ்கிறது கொஞ்சம் அது மாதிரி நாங்கள் வந்து குரான் இவருடைய குரானாவில் ஊசி 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 இன்றைக்கி தான் ஊசி இல்லாமல் வந்துக்கிறாங்க, ஊசி ஊசி அதுக்கப்புறம் பெருமழை எல்லாம் போய் இப்போ தான் பண்ணியிருக்கோம். இப்போ அத்தியாவசியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இனி அடுத்து வருகிற ஆண்டில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும். முக்கியமாக அந்த கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அந்த நெரூர் அந்த காவிரி ஆட்டங்களை தடுப்பணைங்கிறது சட்டத்தை சொல்லியிருக்காங்க. அது எப்போ மழை பணி தொடங்க போகுது? ஏன்னா நம்ம ரெண்டு மாவட்ட விவசாயிகளுமே வருமா வராதான்னு சந்தேகம். நம்ம ஊர் அந்த பக்கமா? அந்த பக்கம் திரும்ப அந்த கேள்வி எங்கே வேணும் சொல்லுங்க. இல்லை அந்த நெரூர் பகுதியில் அந்த நெரூரும் அந்த மோகனூர் இணைக்கக்கூடிய அந்த தடுப்பணை வந்து அமைக்கக்கூடிய பணி எப்போ முடிவு வேகமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் நின்று போயிருந்தது, நான் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் திணைச்சிருக்கோம். விரைவில் தந்துடும், நேற்று கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். குடிமராமத்து பணியின் சொல்லி ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக சொன்னீங்க சார், ஏரி தூர்வாரப்பட்டதாக சொல்லப்பட்டது சொன்னீங்க. இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் சார். நீங்கள் இன்னைக்கு நானும் ஒரு மாவட்டத்துக்கு 30-40 ஏரிகள் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 70-80 ஏரிகள் இருக்கணும். நாங்கள் எல்லா ஏரிகளையும் தூர்வாருவதற்கு தான் RRR ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை மத்திய சர்க்காருடைய கண்காணிப்பில் வர்றது அந்த திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். குடிமராமத்துன்றது யார் யார் பயன்பெறுகிறார்களோ அவர்களை வச்சு பண்ணுறது. அவர்களை வச்சு பண்ணுறதுல 1000 பிரச்சனைகள் உண்டு. சில இடங்களில் வாணான்றதுக்கு யார் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் அரசாங்கம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் 5 ஆண்டுகளில் இந்த வருஷம் நான் 100 தடுப்பணை கட்ட 120 கட்ட போகிறேன். இந்த வருஷத்துக்கு என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஆம்பூர் வாணிம்பாலிருந்து வாலாஜாபாத் வரையும் கலக்கிறாங்க. அந்த இப்போ பொள்ளாச்சிக்கு ஈரோடுக்கு போனால் காளிங்கராயன் சேர்ந்து எல்லாத்தையும் கலக்கிறான். திருப்பூரில் செய்கிற சாயப்பட்டுற பூரா நொய்யலாத்தில் கொண்டாந்து கலந்துடுறான். காவேரியில் கரூரில் செய்கிறதெல்லாம் அமராவதியில் கலந்துடுறான். அவங்களுக்கு ஒரு 6 ஆப்ட் இருக்குது, தள்ளி விட்டுட்டா எல்லாம் இதில் தொழிற்சாலைகள் சொன்னால் நீங்க ஒரு விதத்தில் தொழிற்சாலை ஒட்டு மொத்தமாக வந்து பாதிக்கிறது நீர்நிலை தானே பாதிக்குது. நீங்கள் நீர்நிலை இவ்வளோ காக்குறாங்க, தொழிற்சாலைகள் அவங்க சொன்னாமல் அதுவும் உங்கள் அரசாங்கத்து கையில் தானே? ஆ
அது ஒன்றா தொழிலும் மூடிட்டான்றா. மாற்று வழினா உடனே நீங்க ஒரே நாள்ல தடுத்துட முடியாது, சட்டம் போட்டுற முடியாது. அவன் நீங்க வேற மாதிரி எடுக்கிறான் சட்டம் போட்டு அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ பரம்பிக்குளம் ஆளியாறு அல்லது கீழ்பவானி ஆறு கால்வா போகுதுன்னு வச்சுக்கிறேன். கீழ் மடக்கில் இருக்கிறதா தண்ணி போனோம். இங்கே இருக்கிறவன் இந்த கால்வாயில் ஒரு பம்பு குத்தி எடுத்து அதை கொண்டு போய் எடுத்து அவன் போயிட்டு அங்கே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் ஒரு நிலத்துக்கு தண்ணி விடுறேன், எவ்வளோ கொடுக்கணும் வியாபாரம் பண்ணிடுறான். எத்தனை தான் நாங்கள் பார்த்து முடியும்? அது மாதிரி தடுக்கிறான். இப்போ அதுக்காக நாங்கள் வேர்ல்டு பேங்கில் பணம் வாங்கி இதுக்கெல்லாம் சிமெண்ட்டுக்கு போட்டு கால்வாய் போட்டு பண்ணலான்னா பண்ணக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் பண்ணுது. நான் 1000 கோடி வச்சுக்கணும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு. சில பேர் அந்த கீழ்பவானி கால்வாயை சீர்படுத்துங்க, அதை வந்து இரு பக்கமும் கரையை உயர்த்துங்கலாம் பண்ணுறான். இன்னும் சில பேர் பணம் கூடாதுன்றேன். ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு நான் பணத்தை வச்சு உட்காந்துருக்கேன். ஆ யார் மாதிரி தெரியாது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியாது. சிதம்பரம் கார்த்திக் வீட்டில் ரைட் பண்ணதும் தெரியாது. இன்னைக்கு கேள்வி என்னென்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. அப்புறம் திருப்பூர் போய்க்கலாம், எல்லாம் திருப்பூர் பண்ணிடலாம். எரிபொருள் தீர்ந்து போயிட்டா அவ்வளோ.